கேரளாவுக்கு ஸ்பெஷல் ஓண பண்டிகை ஓண பண்டிகைக்கே ஸ்பெஷல் ஓண சத்தியாதான் சத்தியா அப்படின்னா விருந்து என்று பொருள் இந்த ஓண பண்டிகையின் போது வாழை இலையில பரிமாறக்கூடிய ஒரு பாரம்பரியமான சைவ விருந்துதான் இந்த ஓண சத்தியா தாத்தா பாட்டி அம்மா அப்பா குழந்தைகள் இப்படி குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய பிரம்மாண்டமான விருந்துதான் தான் இந்த சத்தியா ஓண பண்டிகை ஓண சத்தியால சிவப்பு அரிசியில தொடங்கி ஊறுகாய் வரை பனிரெண்டு முதல் இருபத்தி ஆறு வகையான உணவுகள் இந்த உணவுகள் கண்களுக்கும் வயிற்றுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை அளிக்க கூடிய விருந்தாகவே இருக்குது தலைவாழை இலையில இருபத்தி ஆறு வகையான உணவுகள் வண்ணமயமா பரிமாறப்படுவதுதான் இந்த ஓண சத்தியா சரி இந்த ஓண சத்தியால என்னென்ன உணவுகள் எல்லாம் பரிமாறப்படுது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாமா வாழை இலையில உப்பு வாழைப்பழ சிப்ஸ் ஊறுகாய் சர்க்கரை உப்பேரி ஓலன் காலன் பச்சடி முட்டைக்கோஸ் தோரன் கூட்டுக்கறி சாம்பார் பருப்பு ரசம் அவியல் உள்ளித்தியல் பூசணி எரிசேரி பீட்ரூட் தோரன் இஞ்சிக்கறி மசாலா மோர் வாழைப்பழம் பப்படம் பாயாசம் போலி இப்படி அனைத்து சுவைகளும் கொண்ட அனைத்து வகையான உணவுகள் தான் ஓல சத்தியானைக்கு வாழை இலையில பரிமாறப்படுது இந்த சத்தியால முக்கியமா உலர் உணவுகள் விதவிதமான ஊறுகாய்கள் இனிப்புகள் எல்லாமே இருக்கும் இத்தனை உணவுகளை சேர்த்து ஒரே நேரத்துல சாப்பிட்டாலும் எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் இந்த ஓண சத்யாவால வரவே வராது அதுதான் இந்த ஓண சத்யாவோடைய சிறப்பு அம்சமே இந்த ஓணசத்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணவும் ஆயுர்வேதம் பரிந்துரைக்கக்கூடிய ஆறு சுவைகளையும் ஒன்னா சேர்த்து அமைக்கப்பட்டிருக்குது இந்த ஓணசத்தியால இருக்கக்கூடிய பெரும்பாலான உணவுகள் தேங்காய் எண்ணெயிலேயே சமைக்கப்படுறதுனால ஆரோக்கியத்துக்கு குறைவே இல்லை நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய காய்கறிகள் மசாலாக்கள் மூலிகைகள் என தேவைக்கேற்ப தயாரிக்கப்படுறதுனால ஆரோக்கியத்தோடவே தொடர்புடையதா இருக்குது ஓண விருந்து ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய விருந்தா இருக்கும்போது கண்டிப்பா ஓன விருந்த எல்லாரும் சாப்பிட்டுருங்க ஓண சத்யா என்பது மகிழ்ச்சியான உணவு என்பதோடு மட்டுமில்லாம ஒற்றுமையின் அடையாளமாக இருக்குது ஓண பண்டிகை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விழாவாக அனைவர் இதயங்களிலும் அழியாத அடையாளத்தை அழுத்தமாக பதிவு செய்கிறது அனைவருக்கும் ஓண பண்டிகை நல்வாழ்த்துக்கள்